ஹல்லேலூயா தேவ சமூகத்தின் மகிழ்ச்சினால உங்களை என்னை என் தேவன் பூரிப்பாக்குவாராக என்று சொல்லி முதலாம் பாடலை பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்வோமா. தேங்க்யூ ஜி. கரங்களை தட்டி அப்படியே அவரை உயர்த்துவோமா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினா சரணம் சரணம் பரிசுத்த சொல்லுகிறோம்
உங்களுக்கு எனக்கு அஸ்தி வரையா அவருடைய வார்த்தை தான், அவர் தான் வாழ்வின் ஆதாரம். கர்த்தர் நாமம் மயப்படுவதாக யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு என்ன செய்வா? சத்தமே வராது, செழிக்கிடும். ஹல்லேலூயா. வேண்டாம்னா விட்டுங்க, வேற ஒண்ணா சொல்லுங்க, வாழ்வு என்ன செய்வா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறமே நான் சொல்ல மாட்டேன், என் வாழ்வு என்ன செய்யும்? செழித்திடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா? அப்படியே ஒரு உயர்த்தி பாடுவோமா? தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கட்டி ஏமா தேவ சமூகத்தில் சந்தோஷமா ஏமா. என் வாழ்வை சலிக்க பண்ணுகிறவரே, வாழ்வு தருகிறவரே, தோற்று போகும் நேரங்கள் தோற்று போகும் நேரங்கள் சொத்து போகும் நேரங்களில் மதுரமாக மாறிடும் காரிலுள் நீங்கிட வெளிச்சம் தோன்றும் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிலுள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வராந்திரையா திரையில் தலைத்து நான் தோன்று போகுமே தலைத்து நான் தோன்று போகுமே அவர் மகிமை தேவன் தாங்கிடுவாரே.
விசுவாசமாய் சொல்லுங்க இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார் இனி எனக்கென்றுமே இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார் தாழ்வு இல்லையே தேவனை மறக்க செய்கிற வேதனை நிறைந்த வாழ்வை சத்துருனுடைய வாழ்க்கையில விதைக்கிற பொழுது சொல்லுங்க உனக்கு இங்க வேலை இல்லை ஹாலேலூயா கெட் அவுட்னு சொல்லிருக்கேன் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கர்த்தர் நாம மயப்படுவதாக ஏன்னா காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மெய்யான வழி இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது காரிருள் நீங்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நம்ம இவ்வளவு நாளா அடக்கி வைத்திருந்த காரிருளை ஈக்க பண்ணுகிற இயேசு மோடு கூட உண்டு ஹாலேலூயா அதனால சொல்லுங்க பயம் இல்லைன்னு சொல்லுங்க ஹாலேலூயா கேக்குதா கேக்குது பக்கத்துல இருக்கா கேக்குது பின்னாடி கேக்குதா பயம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா அது சத்தமா தான் சொல்லுங்க பயம் இல்லை ஏன்னா எப்ப பயப்படுறோமோ அது விசுவாசத்தின் முடிவு ஹல்லேலூயா ஃபியர் இஸ் தி எண்ட் ஆஃப் ஃபெய்த் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி பாடுவோம் சத்தமா இப்ப வேற வழியில் எல்லாம் பாடித்தானோ பயமே எனக்கு இல்லை என்ன சொல்ல சொன்னாதான் சொல்ல மாட்டீங்க அதுக்காக தான் பாட்டு தேடி பிடிச்சி எடுத்துருது ஹல்லேலூயா கர்த்தர் நாம மயப்படுவதாக ஆமென் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆமென் தேவ சமூகத்துல தேவன் மகிழ்ச்சியினாலே பூரி பார்க்கிறவர் பாய
ராஜா சொல்றாரு, தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் கவனிங்க, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்? ஒரே காரணம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த நம்பிக்கை இருக்குமானால் பயம் ஒரு நாள் நம்மை வாழ்வை தொடுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கை பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை இதே அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே பயத்தின் கட்டுகளை இயேசு ராஜா உடைத்தறிவாராக. தேங்க்யூ ஃபாதர். இப்ப நல்ல சத்தமா பாட போறீங்க. என் வாழ்க்கையில எந்த பயமும் இல்ல ஆண்டவர், ஏன்னா நீ என்னை நடத்துகிறவர். என் வாழ்க்கையில எந்த பயம் இல்ல ஆண்டவர, ஏன்னா எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர். சத்தமாய் விசுவாசத்தோடு ஒரு வாய்ப்பு சும்மா இருக்க வேண்டாம், ஒரு நாம் அமைதியா இருக்க வேண்டாம். என்னை நடத்தினும் பதிலானதோ பாதைகள் எல்லாம் தடைக்கடோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடக்கிறோம். சரியான பாதையில கட்ட நடக்கும்.
நடத்துவார். கவலைப்படாதீங்க, குழம்பாதீங்க. இயேசு ராஜா நேர்வழியாய் நடத்துகிறவர். Thank you Father. ஜெயம் நடத்துவார். சத்தமாய் சொல்லுங்க, பயமில்லை பயமில்லை பயமில்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹாலேலூயா! இந்த வாழ்க்கையில நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹாலேலூயா! ஒரு பாஸ்டர் நேரத்தில் வந்தவர் சொன்னார், பாவம் செய்ய மாத்திரம்தான் பயப்படணும், வேற எதுக்கும் பயப்படணும். ஹாலேலூயா! ஹாலேலூயா! கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இயேசு ராஜா ஒரு நாள் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல. ஹாலேலூயா! அவர் ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு எனக்கும் வைக்காம தான் அவர் தன் மேல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஹாலேலூயா! ஒரு வாரத்தில் நான் ஒரு கேம்ப் மீட்டிங்கு போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். கர்த்தர் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்தார், எத்தனை காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்தார். பேசிக்கொண்டு இருக்கிற பொழுதே முன்னாடி ஒரு இடத்துல இருந்தவருக்கு லைட்டா கண்ணில் நீர் கோர்த்ததை நான் பார்த்தேன். ஏன்னா இயேசுராஜா அவ்வளவு காரியங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? ஹல்லேலூயா! என் இயேசுராஜா எத்தனையோ காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்து விட்டார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். நமக்கு எதிரணையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் அந்த வெற்றி அந்த நாளில் சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என் இயேசு ராஜா பிசாசு மேலே வெற்றி சிறந்தார். இந்த எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து போட்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்தார். என் இயேசு ராஜா முடிந்ததுன்னு சொன்னாரு. டெட்டலஸ்தாய்னு சொன்னார். டெட்டலஸ்தாய் ஒரு கிரேக்க வார்த்தை. The tetelestai kan artham paid in full. முழுமையாய் திருப்பி கொடுக்கப்பட்டாயிற்று. கையெழுத்தும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். உங்கள் மேல இனி எந்த அதிகாரத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கட்டளைக்கு அதிகாரம் இல்லை. இப்ப சத்தமாய் பாடப்போகிறோம். எல்லாம் முடிந்தது. இயேசுவின் வெற்றி குரல் நம்ம மத்தியில தொனிக்கட்டும். Thank you Jesus. Oh hallelujah. தெட்டலஸ்தாய் எல்லாம் முடிந்தது. இயேசுவின் வெற்றி குரல் கேட்குதே. கல்வாய் சிலுவையில் வெற்றி குரல் தொனிக்குதே. பாதாள சேனைகள் நடுங்குதே. சத்தமாய் தெட்டலஸ்தாய் எல்லாம் முடிந்தது. இயேசுவின் மரணத்துக்கு அதிகாரியான நம்முடைய மரணத்தினாலே அழித்த இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் முடிந்தது. இயேசுவின் வெற்றி குரல் கேட்குதே. பல்வாரி சிறுவையில் வெற்றி குரல் தொனிக்குதே. பாதாள சேனைகள் நடுங்குதே. எல்லாம் முடிந்தது. இயேசுவின் வெற்றி குரல் கேட்குதே. பல்வாரி சிறுவையில் வெற்றி குரல் தொனிக்குதே. பாதாள சேனைகள் நடுங்குதே. எதிராயிருந்த கையெழுத்தை ஆணிகள் ஏற்று குறைத்தாரே. பிசாசின் அதிகாரம் முடிந்த சிறந்தானம் தேவன் வெற்றி 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 சிறந
Yes, but it's not.
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடுகிறது. யார் யார் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறீர்களோ இப்பொழுது ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கையை மூடும். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தில் கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை இறங்க எல்லோரும் சொல்லுங்க. ஆமென். இயேசு ஜெயித்தா, இயேசு வெற்றி பெற்றா, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தா கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றிற்கும். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய மேமே துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எல்லா கஷ்டங்களையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி போட்டார். தேவன் வெற்றி சிறந்தார், நம் தேவன் வெற்றி சிறந்தார், நம் தேவன் வெற்றி சிறந்தார், நம் தேவன். எல்லோரும் எல்லோரும் கரங்களை தட்டி ஏசு ராஜாவை மகிமைப்படுத்துங்க, வெற்றியை சுதந்தறியுங்க, ஏசு வெற்றி சிறந்தார் என்று சொல்லுங்க. எல்லோரும் சொல்லுங்க, ஏசு கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றின் மேல வெற்றி சிறந்தார், பாவங்கள் மேல் வெற்றி இல்லையோ. இப்பொழுது சொல்லுங்க, ஏசு எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஏமே. எல்லோரும் 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 வாயிலை திறந்து தன்னே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஏசு சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எனக்கு ஜெயத்தை சுதந்திரித்து தந்தார், வெற்றியை ஏமேன் கர்த்தர் எனக்கு சம்பாதித்து தந்தார். அந்த வெற்றியை 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 ஏமேன் ஒவ்வொருவரும் சுதந்திரிங்க. என்ன என்ன காரியங்களின் மேல் வெற்றி தேவைப்படுகிறதோ, ஜெயம் தேவைப்படுகிறதோ, ஏமேன் இப்பொழுது கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உங்கள் கண்ணீர் மாறு, உங்கள் நிந்தைகள் மாறு, உங்கள் அவமானங்கள் மாறு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் மாறாக்கள் மதுரமாய் மாறு. ஏமேன். அழுகையின் பள்ளத்தாக்கு ஏமேன் அது நீரூற்றாய் மாறு, செழிப்பாய் மாறு. எல்லோரும் எல்லோரும் ஜெபிங்க, நேரம் ஜெபிங்க. ஏசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார், எல்லாவற்றிற்கும் உரிய கிரயத்தை என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே கொடுத்தாயிற்று, கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, விலை கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லாவற்றுடைய கணக்கு முடிந்தது. இனி ஏமே ஒன்றையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கஷ்டங்களையும் ஒரு துக்கங்களையும் ஒரு பாடுகளையும் ஒரு வியாதிகளையும் ஒரு பலகீனங்களையும் ஒரு குறைகளையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு சுமந்து முடிந்தது என்று சொல்லி ஜெயம் எடுத்தார். கர்த்தருடைய பிள்ளை எல்லோரும் வாயிலை திறந்து தந்தையரம் ஏசு ராஜாவை உயர்த்துங்க. ஏசு வெற்றி சிறந்தா, ஏசு வெற்றி சிறந்தா, ஏசு கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தா, ஏசு 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 எல்லா தரித்திரத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்த மேமே பற்றாக்குறைகளின் மேல் ஜெயம் எடுத்தா. எல்லாரும் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏசு வெற்றி சிறந்தா என்று சொல்ல சொல்ல இந்த ஜெயம் உங்கள் மேல் இறங்கி வரு. கர்த்தருடைய ஜெயம் உங்கள் மேல் இறங்கி வரு. கர்த்தருடைய ஜெயம் ஜெயம். எல்லாரும் எல்லாரும் நேர கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து இந்த ஜெயத்தை கொண்டாடுவோமா. கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவைதான் நமக்கு மேன்மை, சிலுவைதான் நம்முடைய ஜெய சின்ன, சிலுவைதான் நமக்கு எல்லாம், சிலுவைதான் ஏமே நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஏமே உங்கள் வியாதிகளில் இருந்து விடுதலையை தரும்படி சிலுவையில் தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். சரித்திரத்திலிருந்து விடுதலை தரும்படி சிலுவையிலே சரித்திரராய் தொங்கினார். இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கும்படி கல்வாரி சிலுவையிலே அவர் நிர்வாணியாய் தொங்கி உங்களுக்கு பொற்றறிகையை கொடுத்தார். ஏமே. எல்லோரும் அந்த சிலுவையிலே கட்டு சம்பாதித்து இந்த வெற்றியை ஏமே வாயிலை திறந்து ஏமே ஹாலேலூயா நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் சொல்லுவோமா, இயேசுவே எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தீரே, அதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. ஏமே நம்முடைய கண்கள் கொல்கதாவுக்கு நேராய் திருப்பப்படுபடுட்டு இயேசு நமக்காய் சம்பாதித்து இந்த எல்லா நல்ல ஈவுகளை அல்லேலூயா ஏமே நாம் நினைவு கூறுவோமா. சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. உலக ஜனங்களுக்கு சிலுவை அவமானத்தின் சின்னம், தோல்வியின் சின்னம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சிலுவைதான் ஜெயத்தின் சின்னம். ஏமே
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை சம்பாதித்து கொடுத்த இடம் சிலுவை. சத்துருவின் தலை நசுக்கப்பட்ட இடம் சிலுவை. சத்துருவின் சகல அதிகாரங்களையும் கர்த்தரேமன் பிடுங்கி போட்ட இடம், உறிந்து போட்ட இடம் கல்வாரி சிலுவை. உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா கையெழுத்துகள், பிரமாணத்தின்படி நமக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா தண்டனைகள் எல்லாம் குலைத்து போடப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. இந்த சிலுவையை நாம் ஏமே எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்களுக்கு முன்பாய் சிலுவையை நிறுத்தி, உன் கண்களுக்கு முன்பாய் சிலுவையை நிறுத்தி கர்த்தரை துதிப்பாயா. ஏமே ஆண்டவரே, எனக்காக 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 பாராட்டின எல்லா ஈவுகளுக்காக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள், சிலுவையை நினைவு கூறுங்கள். ஏமேன், சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுங்கள். ஏமேன், சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சகித்த, ஏமேன், சம்பாதித்து ஈந்த ஈவுகளை நினைவு கூறுங்கள். நாம் செய்வதென்ன? எல்லாவற்றையும் நினைப்போம் ஆண்டவருடைய சிலுவை. ஏமே, ஏமேன். ஒவ்வொரு ஏமேன் குட் ஃப்ரைடேக்கு அந்த சீசனில் தான் நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏமேன். சிலுவை நம்முடைய மேன்மை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்காய் தெரியுமா? இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சம்பாதித்த ஈவுகளை உங்கள் நினைவுக்கு நேராய் கொண்டு வரப்போகிறார். நாம் மறதியுள்ள ஜனங்கள், ஏமேன், எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். ஆவியானவர் இயேசு எண்ணத்தை எல்லாம் சம்பாதித்து தந்தாரோ அதை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறார். என் ஆண்டவர் சிலுவையினுடாய் கடந்து செல்லவில்லை என்றால் ஏமே நம்முடைய ரட்சிப்பு எங்கே? ஏமே நல்லா ஆண்டவர் சிலுவையை வச்சி சிறந்து ஏமே நல்லா பரலோகத்திற்கு கடந்து செல்லவில்லை என்றால் தேற்றவாளனாகிய ஆவியானவர் ஏமே நம் நடுவில் காணப்படுவது எப்படி? எல்லாம் சிலுவையின் மூலமாய் வந்தது. ஆவியானவர் ஏமே நல்லா சீஷருடைய வாழ்க்கையில் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் இவற்றையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரும்படியாய் தான் இறங்கி வந்தார். ஆகியாதான் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் செய்தவுடன் 3000 பேருடைய இருதயத்திலே ஒரு குத்துதல், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய மனம் திரும்புதல். அதே பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் உங்கள் நடுவில் இறங்கி வர போகிறது, நம் நடுவில் இறங்கி வர போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய ஏமே அபிஷேகத்தின் அலையை நம் நடுவில் ஊற்றிவிட போகிறார். எல்லோர் 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 விடுதலையோடு ஏமன் கரங்க ஏமன் விடுதலையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அனுபவம் தாருமே அனுபவம் தாருமே மாறியாவியை ஊற்றுமே வல்லமை மேலான மரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான மரங்களை தாருமே என்னை மாவியை ஊற்றுவே என்னை நிரப்புவே என்னை நிரப்புவே என்னை நிரப்பியே அனுப்புவே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுவே ஊழிய தாருமே அக்கீதி சாலையை மாற்றுமே ஊழிய தாருமே என்னை அக்கீரி பாலையாய் மாற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே
ஆவியை ஊற்றுவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்தியே, உன் ஆவியை ஊற்றுவே. மறித்தோர்கள் எழுந்திட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே, பட்டு மறித்தோர்கள் எழுப்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே, மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே, எனக்கு மேலான வல்லமை மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அறுப்புவே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட சுவாமியை ஊற்றுவே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புவே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட சுவாமியை ஊற்றுவே. அக்கீரி லாபுகள் தாருமே, எனக்கு அதிகார லாபுகள் தாருமே, அக்கீரி லாபுகள் எல்லோருக்கு அதிகார லாபுகள் தாருமே, மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திரம் திரும்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திரம் திரும்பி வழிந்திட அனலான ஊழியர் தாருமே, அனலான ஊழிய தாருமே, அக்கீரி ஜாலையமாக்குமே, அனலாக ஊழிய தாருமே, என்னை அக்கீரி ஜாலையமாக்குமே, மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே, மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திரம் நிரப்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுவே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திரம் நிரம் என்னை நிரப்புமே, ஆவியை ஊற்றுவே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அது எல்லோரு தாகத்தோடு கேளுகிறேன், நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திர நிரம்பி வழிந்திட மாவி என்னை, என்னை நிரப்பும், எல்லோரும் கேளுங்க, என்னை நிரப்புமே, கர்த்தருடைய பிள்ளையே தாகத்தோடு ஏமே, வாஞ்சை உள்ளவனை நிரப்புகிற கர்த்தர் ஆவியும் மனவாய் நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அறுப்புமே, என் பாத்திரம் நிரப்பி வழிந்திடாவியை ஊற்றுமே, என்னை நிரப்பு, எல்லோரும் கேளுங்க, என்னை நிரப்பு, 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 ஏசப்பா நிரப்புங்கப்பா, சபையை நிரப்புங்கப்பா, நீ வல்லமை ஊற்றுங்கப்பா, நீ அக்கினியை ஊற்றுங்க, என்னை, என்னை நிரப்பு, எல்லோர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, அபிஷேகோசே நாளின் அபிஷேகம் இறங்கி வருகிறது, எல்லோரும் கரங்களை தடி கேளுங்க, என்னை, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, உள்ள சபையை நிரப்ப போகிறா, முழு சபையை அபிஷேகிக்க போகிறார், கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, என் பாத்திர நிரம்பி வழிந்திடாவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, எல்லோரும் நிரப்புமே, என்னை நிரப்பியே, என் பாத்திர
என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. கடைசி நாட்கள், நாட்கள் ஆவியின் நாட்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மாம்சத்தின் காலங்கள் முடிந்து போனது, நாட்கள் ஆவியானவரின் நாட்கள் அல்லேலூயா. மாம்சம் மரணத்தை தான் கொண்டு வரும், ஆவியோ நித்திய ஜீவனை கொண்டு வரும், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆமென் ஒரு எழுப்புதல் வேண்டுமா, உயிர் மீட்சி வேண்டுமா, ஏ கிறிஸ்தவ ஜீவிய மனல் உள்ளதாய் காணப்பட வேண்டுமா? ஏமே இன்னும் நம்முடைய இருதயத்துல இயேசுவின் பேரில் அன்பு பொங்கி எழும்ப வேண்டுமா?
இமேல் கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இன்னும் முன்னேறி வேண்டுமா? ஏமேன். இன்னும் நீங்கள் துவங்கின நல்ல ஓட்டத்தில் நேர்வழியாய் வெற்றி நடை போட வேண்டுமா? கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏமேன் ஐக்கியம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஆண்டவே, மாம்சமான யாவரையும் நிரப்பும்படி நம் நடுவில் வந்திருக்கிறார். ஏமேர் அவருடைய கண்கள் யார் வாஞ்சியோடு கேட்பார், யார் மேலன் அபிஷேகத்தை ஊற்றலாம், யார் மேலன் அக்கினியை போடலாம் என்று சொல்லி தாகத்தோடு நம் நடுவில் காணப்படுகிற கர்த்தராவார். ஏமே, நமக்குள்ளாய் வாஞ்சை வேண்டுமே. ஏமே ஏமே, தவனமுள்ள ஆத்துமாக்களுக்கு, தாகமுள்ள ஆத்துமாக்களுக்கு தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா அந்த ஜீவ தண்ணீரின் மேல் ஒரு வாஞ்சையோடு கதருமே என்றால் கர்த்தருடைய வல்லமை. ஏமேன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் அல்லேலூயா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை மூடுகிறது, கர்த்தருடைய அக்கினி மூடுகிறது, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் மூடுகிறது. எல்லோரும் கரங்களை தட்டி தாகத்தோடு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் அக்கினியை ஊற்றுகிறா, அபிஷேகத்தை ஊற்றுகிறா, மகிமையை ஊற்றுகிறா. ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தன்னேற ஜெபி ஜெபி ஜெபி, உன்னை விட்டு கொடுத்து ஜெபி ஜெபி. ஏமே, சந்ததை உயர்த்திக்கே. என்னை ஆக்கிரியினால் நிரப்பு, என்னை வல்லமையினால் நிரப்பு. அதே பந்தே கொஸ்தே நாளின் அனுபவத்தை என் மேல் ஊற்றும், ஊற்றும், ஊற்று, எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி கேளுங்க. அப்பா, உடைய வல்லமை, நீ வல்லமை, நீ வல்லமை, வல்லமை, வல்லமை. ஏமே, எங்கள் மேல் நிழலிட்டிருக்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏமே, எங்கள் நடுவில் விடுதலையோடு வல்லமையோடு உள்ளாவி கொண்டிருக்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமே, அல்லேலூயா. நாங்கள் ஜெயிக்கும்படி, ஏமே, நாங்கள் ஜெயம் கொள்ளும்படி சிலுவையில் எங்களுக்காக உம்மை ஒப்புக்கொடுங்க. தோல்வி எங்களுக்கு உரியது அல்ல. ஏமே, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர். ஏமே, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர். அல்லேலூயா. ஏமே, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை ஏமே சுதந்திரிக்க பிறந்தவர்கள். நீ ஜெயிக்கத்தானே ஒப்பு கொடுத்தேன் கல்வாரி சிலுவை பலியானேன். அல்லேலூயா. Yeah.
அதிகாரங்களிலே ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஏமேன் அவனுக்கு ஏமேன் விண் வஸ்திரம் தரிக்கப்பட்டான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு சிங்காசனத்தில் அமரும்படி செய்வேன். கிறிஸ்தவன் எவனோ அவனை சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஜனமே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இலக்கு ஏமே இடதுபுறம் வலதுபுறம் பாராதபடி நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு இலக்கை அடைந்தால் ஜெயம் கொள்ளலாம். அல்லேலூயா. ஏமேனுடைய ஆதி நிலைமையை நினைத்துப்பார். ஞானலாய் நின்ற நாட்களை நினைத்துப்பார். குளிந்து போனதன் சூழ்நிலை என்ன, காரணம் என்ன? ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு அனலாய் ஏமே நேச தழலாய் காணப்படுகிறதா? மேல ஓதிக்கே அசபையை பார்த்தாண்டு சொன்னார், அனலாயிருந்தால் அனலாயிரு, இல்லை என்றால் நீ குளிராகவே இருந்துவிடு. இரண்டும் இல்லாத நிலையில் இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். சபை பல பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பட்டதுனாலே உடைந்து போனது. ஆண்டவர் சொன்னா, சோதனையை சகித்தால் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். இயேசு சபை ஆதி அன்பை விட்டு தூரம் போனது, சோரம் போனது. ஹேம திரும்பி வா என்று கட்டளைத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அனலுள்ள ஒரு ஜீவியத்திற்குள்ளாக ஆதி அன்பிற்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த தேகத்திற்குள்ளாக ஏமே அந்த நேசத்திற்குள்ளாக கர்த்தர் திரும்ப அழைக்கிறார். ஏமே ஆண்டவரே சபைகளுக்கு சொல்லுகிறதே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னேன். திரும்பி வருகிறான் ஆதி அன்பிற்குள்ளாய், திரும்ப வருகிறான் அனலுள்ள ஜீவியத்திற்குள்ளாக திரும்ப வருகிறோம். எங்களையே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எங்களையே காணிக்கையாய் தருகிறோம், எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோமா? எதிர்வை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இவள் எல்லாவற்றை காட்டிலும் என்னில் அன்பாயிருக்கிறாயா? எல்லாவற்றை காட்டிலும் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரில் அன்பு கூறுவோம். கூறுவே இன்னும்
முழு பலத்தோடு நாங்களும் இடத்து அன்பு கூறுவோம் ஆண்டவரே.